காரைக்காலில் 232வது ஆண்டு பிரெஞ்சு குடியரசு தின விழா முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள நினைவு சதுக்கத்தில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதர் லிசே டெல்போல்ட் பெர்ரே, துணை மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஸ் ஆகியோர் மலர்வளை வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பிரெஞ்சு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியா சுதந்திரமடைந்த பின்பும் புதுச்சேரி, காரைக்கால், மாகை மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகள் மட்டும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது. 1954 புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்கள் விடுதலையாகி இந்தியாவுடன் இணைந்தது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு குடியரசு தினத்தன்று புதுச்சேரி, மாகோ, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் இருநாட்டு தேசிய கொடிகளை ஏற்றி இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்க விமர்சையாக கொண்டாடுவது வழக்கமாகும். 232வது ஆண்டு பிரெஞ்சு குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள 2 உலகப் போரில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவு சதுக்கத்தில் இருநாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மலர் வளையங்கள் வைத்து கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காரைக்கால் வருகை தந்த பிரெஞ்சு துணை தூதர் லிசே டெல்போர்ட் பெர்ரே, துணை மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஸ் ஆகியோர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக ஒரு மலர் வளையத்தையும் இருவரும் சேர்ந்து வைத்தனர். நிகழ்ச்சியின் போது அங்கு வந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற குடும்பத்தாருக்கு நினைவு பரிசு வழங்கிய டெல்போர்ட் பெர்ரே அவர்களுக்கு பிரெஞ்சு தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்.